ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி, ஓட்ஸ் ஆம்லேட். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ஓட்ஸ் ஆம்லேட் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓட்ஸ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ரோல்டு ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸில் அதிகமாக நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட பால் ஒரு கப் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். பால் வேண்டாம் அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10 நிமிஷமாக நம்ம ஊற வச்சுருந்த ஓட்ஸ் பேட்டர் கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப், ஒன்று இல்லைனா 2 பச்சை மிளகாய், அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் 1/2 கப், துருவன கேரட் 1/2 கப், ஸ்வீட் கார்ன் 1/2 கப், பொடியாக நறுக்கின தக்காளி 1, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஓட்ஸ் எக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு தின்னாக வேணும்னாலும் தின்னாக ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா திக்காக நல்லா ஃப்ளஃபியாக வேணும்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேனை மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட் லாஸ் ரெசிபி. நல்ல சாஃப்டான டேஸ்டான ஓட்ஸ் ஆம்லேட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.